ஒன்று தெசலோனிக்கியர் 1:4. கடவுளின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். நீங்கள் பெருமைக்குரியவர்கள், பாக்கியவான்கள், ஏனெனில் நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். பூக்கும் அனைத்து மலர்களும் கடவுளின் பாதத்தை அலங்கரிப்பதில்லை. எல்லா கற்களும் சிலைகளாவது இல்லை. முன்குறிக்கப்பட்டவையே, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவையே கடவுளின் சிறப்பு அழைப்பை பெறுகிறது. கடவுளின் வார்த்தைகளை கேட்கும் செவிகளையும் ஆர்வத்தையும் பெற்றிருப்பது கடவுளின் ஆவியார் அருளும் ஆசீரே. அதிகாலையில் கருக்களோடு எழுந்து இறை வார்த்தைகளை வாசிக்கவும் கேட்கவும் ஊன் இயல்பால் முடியாது. இறைவனின் அருளை பெற்றவர்களாலேயே முடியும். இறைவனின் அருளை பெற்றவர்களே அவரோடு இருக்கும் பாக்கியத்தையும் பெறுகின்றனர். அதற்கு ஒரு சிலரே தகுதியும் சிறப்பு அழைப்பும் பெறுகின்றனர். அவ்வழைப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் பேறு பெற்றவர்கள். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவ்வழைப்புக்கு உரியவர்களாய் இருக்க வேண்டும். அதற்கு பெயர் பக்தி அல்ல, பிரமாணிக்கம், அர்ப்பணம். கடவுளை முழுமையாய் நேசித்தால் மட்டுமே அவருக்கு பிரமாணிக்கமாய் இருக்க முடியும். பிளவுபடாத இதயத்தோடு, கலப்படமில்லா அன்போடு, கொஞ்சமும் குறைவுபடாது நிறைவாய் இறைவனை நேசிக்க இதயம் ஏக்கம் கொள்ள வேண்டும். இரவும் பகலும் ஆன்மா ஆண்டவரிலேயே இணைந்து இருக்க வேண்டும். இதுவே கடவுளின் ஏக்கமும். நமஜபம். இயேசுவே, உம் இதயத்தில் எனக்கும் இடம் தந்தமைக்கு நன்றி. இயேசுவே, உம் இதயத்தில் எனக்கும் இடம் தந்தமைக்கு நன்றி.